மகேர் சாலால் அஸ் பாஸ் நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர் சாலால் அஷ் பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. ஏசாய தீர்க்கதரிசி தான் எழுதின பத்திரத்திற்கு மகேர் சாலால் அஸ்பாஸ் என்று பெயரிடுகிறார். இது அவருடைய குமாரனின் பெயர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மனைவியும் தீர்க்கதரிசி ஆனவளாய் இருக்கிறாள். இவள் தீர்க்க தரிசனம் சொன்னாளா என்பது தெரியவில்லை. அக்காலத்தில் தீர்க்கதரிசியின் மனைவியை தீர்க்கதரிசி ஆனவள் என்று அழைப்பது வழக்கமது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆனவளை கொண்டார். அப்போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். இந்த குமாரன் இவர்களுக்கு பிறந்த இரண்டாவது பிள்ளை. ஏசாயாவுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையை பற்றி ஏசாயா 7:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையின் பெயர் சேயார் யாசூப் என்பதாகும். இந்த பெயருக்கு மீதமுள்ளவர்கள் திரும்பி வருவார்கள் என்று பொருள். சேயார் யாசூப் என்பது ஒரு ஆறுதலான வாக்கியம். மகே சாலா அஸ்பாஸ் என்பதோ ஆக்கின தீர்ப்பின் வாக்கியம். ஏசாயா தன்னுடைய 2 குமாரர்களின் பெயர்களை வைத்து 2 பிரசங்க செய்திகளை சொல்லி இருக்கிறார். இரண்டுமே தீர்க்க தரிசன செய்திகள். ஏசாயா ஒவ்வொரு முறையும் தன்னுடைய 2வது மகனின் பெயரை முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதி மாத்திரமோ சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் வருகிறவர்கள் விரைந்து வந்து அவர்களை கொள்ளையிடுவார்கள் என்பதையும் அறிவிக்கிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரமாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 2வது மகனுக்கு மகேர் சாலால் அஷ்பாஸ் என்று பெயரிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அழிவின் நாள் நெருங்கிவிட்டது.